வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேலிஃப்ளவர் குருமா. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். நான் வந்து ரெண்டாக பிரிச்சுருக்கேன். ஒன்று வந்து அரைக்கிறதுக்கு தனியாக, கேலிஃப்ளவர், க்ரீன் பீஸ் இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாம். அரைக்கிறதுக்கு வந்து 3 முந்திரி பருப்பு, 4 பல்ல கார்லிக், 1 பிஞ்ச் இஞ்சி, 1 பச்சை மிளகா, 3 வரமிளகா, 2 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் தனியா, 1/2 கப் தேங்காய் துருவின தேங்காய், 10 சின்ன வெங்காயம். இது அரைக்கிறதுக்கு. இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் பார்க்கலாம். நம்ம காலிஃப்ளவர் 1 கப்பு, க்ரீன் பீஸ் 1 கப் எடுத்திருக்கேன், க்ரீன் பீஸ் 1 கப்பு, ஃப்ரோசன் பீஸ் எடுத்திருக்கேன் நான். தக்காளி 1 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக, வெங்காயம் பெரிய வெங்காயம் 1 நறுக்கி வச்சுருக்கேன், கடைசியாக தூவுறதுக்கு கொத்தமல்லி, மஞ்சப்பொடி, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம இந்த செய்முறையை பார்க்கலாம். காலிஃப்ளவர் குருமாவுக்கு செய்முறை பார்க்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பவுலில் நல்லா வெந்நீர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த காலிஃப்ளவரை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் அதில் இருக்கட்டும், ஏன்னா அதில் மருந்து இந்த பூச்சி ஏதாவது இருந்தால் அதில் இதாகிடும். அதை ட்ரெயின் பண்ணி நல்லா 2 தடவை கழுவி எடுத்து வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். காலிஃப்ளவரை நல்லா தண்ணியில் போட்டு எடுத்து ட்ரெயின் பண்ணிவிட்டு மறுபடியும் 2-3 டைம்ஸ் கழுவி மறுபடியும் வெந்நீர் தண்ணியில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை கொதிக்க விட்டுருக்கேன். இதில் உப்பு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் ஹாஃப் பாயில் ஆகட்டும். இது 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணலான்னா, அரைக்க வேண்டிய மசாலாலாம் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைக்க வேண்டிய மசாலாலாம் நான் இதில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ட்ரையாக இருக்கிறது எல்லாம் மிக்சியில் போட்டிருக்கேன் நான். இதை ஒரு தடவை விப்பரில் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த வெட்டாக இருக்கிறது வெங்காயம், தேங்காய், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், முந்திரி பருப்பை கடைசி போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துட்டு பார்க்கலாம். மசாலா அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கு வந்து 1/2 கப் தண்ணி தேவைப்பட்டது. தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி வச்சாச்சு. காலிஃப்ளவர் வந்து வெந்துருச்சு, தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து செய்முறை பார்க்கலாம். வயல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்து நம்ம நல்லா வதக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நான் லேசாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும்னு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து நல்லா 1-3 மினிட்ஸ் வதக்கிட்டு பார்க்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நல்லா சேர்ந்து மிக்ஸாகி வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். மசாலா நல்லா சேர்த்து வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளியோட. நம்ம வந்து பச்சையாக அரைச்சி போட்டதுனால ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இது இப்போ வந்து நம்ம இந்த காலிஃப்ளவர் வேக வச்ச காலிஃப்ளவரில் இதை இதில் சேர்த்துக்கலாம். நான் காலிஃப்ளவர் சேர்த்துட்டேன். இதையும் சேர்த்து நல்லா ஒரு பரட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க க்ரீன் பீஸ், நான் வந்து ஃப்ரோசன் பீஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பச்சைப்பட்டாணி வேணும்னா ஊற வச்சு ஒரு 5 ஹவர்ஸ் ஊற வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம். இல்லை சாரி, காஞ்ச பட்டாணி 5 ஹவர்ஸ் ஊற விட்டு எடுத்துக்கலாம். பச்சைப்பட்டாணி வேணும்னா அதையும் நம்ம ஜஸ்ட் ஒரு கொதி கொதிக்க விட்டு எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்ல மசாலாவோட காலிஃப்ளவரும் பட்டாணியும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ்க்கு 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். கொதிக்க விடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். குருமா நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா சேர்ந்து நல்லா கொதித்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதில் கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். குருமா, காலிஃப்ளவர் குருமா, காலிஃப்ளவர் பட்டாணி குருமா ரெடி. காலிஃப்ளவர் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம மசாலா பவுடர்ஸ்லாம் எதுவும் போடல, நம்ம அரைச்சி விட்ட மசாலாவா. இது வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.